உச்சகட்ட உள்குத்து. திமுக ஸ்டைலில் கவர்ச்சி வாக்குறுதிகளை அள்ளி வீசி கர்நாடகாவில் ஆட்சி பிடித்த காங்கிரஸ் கட்சி இப்போது திமுக ஸ்டைலில் பிரச்சனைகளையும் சந்தித்து வருது. கருணாநிதி காலத்திலிருந்தே திமுகவில் அதிகார போட்டி உச்சத்துல தான் இருக்கும். ஸ்டாலினா அழகிரியா கனிமொழியா என்று தொண்டர்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கும். கர்நாடக காங்கிரஸில் ஒருபடி மேலே போய் சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் ஆகிய இருவருக்கும் முதல்வர் பதவிக்கு பேனர் அடித்துக் கொள்ளும் அளவுக்கு மோதல் வெடித்தது. ஒரு வழியாக முதல்வராகிவிட்டோம் என்று சித்தராமையா ரிலாக்ஸ் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இப்போது புயலாக வந்துள்ளது வேறொரு பிரச்சனை. கர்நாடகாவில் 3 துணை முதல்வர்கள் வேண்டும் என்று ஒரு அமைச்சர் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார். இருக்கிற பிரச்சனை போதாதா என்று தலையில் அடித்துக் கொள்ளும் நிலைமையில் இருக்கிறது காங்கிரஸ். துணை முதல்வர்கள் வேண்டும் என்பது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றும் கட்சி மேலிடம் சொல்வதை தான் நான் கேட்பேன் என்றும் அந்த அமைச்சர் கூறியுள்ளார். ஆனால் விவரம் அறிந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய உள்குத்து என்பது புரியும். பதவி வெறிக்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை பலிகடா ஆக்கிய காங்கிரஸ் இப்போது கட்சி உள் விவகாரங்களில் சிக்கி தன்னைத்தானே பலிகடா ஆக்கியுள்ளது.